அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்மைச் சுற்றி பல அதிசயங்கள் நிகழ சரியான முடிவிற்கு அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்க முகமும் உள்ளமும் பிரகாசமடைய ஓதக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பார்க்க போகிறோம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இடம்பெற்றுள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரான நூர் இதனுடைய பொருள் பேரொளி மிக்கவன் பிரகாசமானவன் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றுமே திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது சூரா அந்நூரில் முப்பத்தி ஐந்தாவது வசனமாக இந்த நூர் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அல்லாஹினுடைய பெயர் கூறப்பட்டுள்ளது அல்லாஹு நூறு சமாவாதி வல்லர்லி அல்லாஹ் வானங்களுடைய பூமியுடைய பிரகாசமான ஒளியானவன் இவ்வாறு திருக்குரானில் சிறப்பித்து கூறப்பட்டுள்ள அந்நூர் இந்த பெயரை நம்முடைய முக்கியமான முடிவிற்கான சரியான பதிலை அல்லாஹ்விடம் தேர்ந்தெடுக்க விரும்பினால் அந்நூர் இந்த அல்லாஹினுடைய திருப்பெயரை இசாவிற்கு பிறகு இரவு தூங்க போகும் முன் ஃபாத்திஹா சூராவை ஒரு முறை ஓதிவிட்டு சலவாத் மூன்று முறை ஓதிவிட்டு நூர் அப்படின்னு ஆயிரத்து ஒரு முறை ஓதிவிட்டு தூங்கினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து நம்ம நமக்கு சரியான பதிலை தெளிவாக்குவான் இன்னும் நம்மை சுற்றி பல அதிசயங்கள் நிகழ அதாவது அகத்திலும் புறத்திலும் மறைவிலும் வெளியிலும் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது அவை அனைத்திலும் நமக்கு சிறந்ததை நாட விரும்பினால் யானூர் என்று ஏழாயிரம் தடவை அதாவது ஒரே முறையில் ஏழாயிரம் முறை ஓத வேண்டிய அவசியமில்லை நம்மால் முடிந்த அளவிற்கு ஓதி சரியான முறையில் கணக்கு வைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நமக்கு மனதிலும் வெளியிலும் மறைவான அத்தனை விஷயங்களிலும் பல அற்புதங்களை நிகழ்த்துவான் இன்னும் கண்களில் பிரச்சனை உள்ளவர்கள் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகு மூன்று தடவை செலவாத்தை ஓதிய பின் அந்நூர் இதனை பதினோரு முறை ஓதி கைகளில் ஊதி கண்களில் கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தாலா அமைத்து தருவான் இன்னும் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட்டும் நம்முடைய கண்களை அல்லஹத்தாளா பாதுகாப்பான் இன்னும் அகத்திற்கும் முகத்திற்கும் பிரகாசத்தை கொண்டு வர விரும்பினால் யானூர் யானூர் அல்லது அந்நூர் இப்படி ஒரு நாளில் நம்மால் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ ஓதி முகத்தில் தடவி கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாளா நம்முடைய முகத்தையும் உள்ளத்தையும் பிரகாசமாக்குவான் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹாலா நம்முடைய முகத்திற்கு பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் தருவான் இன்ஷா அல்லாஹ் இத்தனை வெளிச்சமான விஷயங்களையும் இன்னும் நம்முடைய சந்தேகத்திற்கான பதிலையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்னும் அன் அல்லது யா நூர் அப்படின்னு நம்ம அதிகமாக ஓதும் பொழுது நம்முடைய உள்ளம் பிரகாசமடைகிறது நமக்கு அறியாத தெரியாத மறைவான விஷயங்களிலும் அல்லாஹாலா நமக்கு பல அதிசயங்களை நிகழ்த்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உள்ளம் தெளிவாக அந்நூர் அந்நூர் அப்படின்னு அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை அதிகமாக ஓதினால் நம்முடைய உள்ளத்திற்கு தேவையான வெளிச்சத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அன்னூர் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை அதிகமாக ஓதி நம்முடைய உள்ளங்களையும் நம்மை சுற்றி நடப்பவையும் நம்முடைய முகத்தையும் பிரகாசப்படுத்தி கொள்வோம் ஆக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்திருக்கும்னு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே வரமத்துலா வபர்கூ